நினைக்கிறாங்க. அதை வந்து எப்படி நம்ம தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும்? மறுவாழ்வு மாதிரி இருக்கு, இருந்தா கூட நாம சொல்ல சொல்ல அவங்க மாறுவாங்க. அது எப்படி நிப்பாட்டினா அப்படின்னா, இப்போ ஒரு முறை குடிக்கிறாங்க, வீட்டுல இருக்கிற காசு இருக்குன்னு அதையே வந்து டெய்லி வந்து எடுத்து எடுத்து குடிச்சு காலி பண்ணிட்டாங்க அப்படின்னா திரும்பி எங்க இருக்கும்? பணம் இருக்காது. அந்த ஒரு வீட்டுல இருக்கிற பொருளை எடுத்து வித்து குடிக்கலாம்னு நினைப்பு வரும். வித்து குடிச்சிட்டு வித்துட்டு காலி பண்ணிடுவாங்க. மொத்த வீட்டுல எதுவும் இருக்காது, அரிசி பருப்பு கோதுமை எதுவும் இருக்காது. ஆனா மீது என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க கூட ஒரே ஒரு மைண்ட்ல என்ன இருக்கும், நம்ம திருடணும். திருடணும்னா அடுத்தவனை ஏமாத்திதான் நம்ம பணம் சம்பாதிக்க முடியும்ன்றது அவங்களுடைய மைண்ட்ல வந்துடும். அந்த குடிக்கணும்னு ஆசை இருக்க இருக்க அவங்க ஒரு ஒரு புத்தி வந்து மாறும். இப்போ திடீர்னு இப்போ மொபைல் திருடுறான், இப்போ அவனா அவனுக்கு வந்து பணம் இல்லை, பணம் மொத்த குடிக்கிறான், காலி பண்றான். அதனால திருடணும் அந்த புத்தி வரும். பாரு, ஒரு அடிமைக்காக மொத்தமே மாறும், லைஃபே மாறும். எதுக்காக மாறுது? அந்த ஒரு சிறிய நட்பு சரியில்லாத காரணத்தால தான். ஒரு ஃப்ரெண்டு, ஒழுங்கான ஃப்ரெண்டு தப்ப சேரணும். ஒழுங்கான ஃப்ரெண்டுனா நாமே நமக்கு தேவையான நண்பர்களை நாம் தேடி கண்டுபிடித்து நான் நண்பர்களாக வைத்துக் கொள்ள வேண்டும். இப்போ எனக்கு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கிடையாது, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கிடையாது. தேடிட்டு இருக்கேன், இன்னும் கிடைக்கல. கிடைக்கும் போதுதான் நான் நண்பர்கள் சொல்வேன். ஓகேங்களா? எல்லாரும் இப்ப பாக்குறீங்களா? ஹலோ, கிளாப் பண்ணுங்க. இந்த லாஸ் யாருமே கிளாப் தரல அப்படின்னா இந்த லாஸ் யாருமே சரியா கவனிக்கலன்னு அர்த்தம், சரிங்களா? திரும்ப அந்த லாஸ் மட்டும் கை தட்டுங்க. அப்ப கூட குறையது, கவனம் இங்க இல்ல, வெளியதான் இருக்கு. போதைய வந்து தடுக்கணும்னா என்ன பண்ணணும்? உதவி ஆப்பு சம்பந்தமாய் பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு.
அவர் ரெஸ்பெக்டட் ஏடிஜி சார் கிட்ட என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ரெஸ்பெக்டட் ஐஜி சார், ரெஸ்பெக்டட் டிஐஜி சார், எஸ்பி வெல்லூர் அவர்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கிறதுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காவல் உதவி ஆப் கடந்த ஆண்டு அதாவது 4/4/2022 மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது. இன்னைக்கு வந்து 291,857 பேர் இது வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கோம். ஆனால் தமிழ்நாடு பாப்புலேஷன் பொறுத்த வரைக்கும் இது வந்து 0.3% மட்டும்தான் ஆகுது. ஆனால் இந்த போதை விழிப்புணர்வு சம்பந்தமாக இந்த போதை விழிப்புணர்வுல நான் எதுக்கு வந்து இந்த காவல் உதவி பற்றி பேசுறேன்னா ரிலவன்ஸ் இருக்குது. காவல் உதவியா இது டவுன்லோட் பண்ண எப்படின்னா நம்ம கூகுள் பிளே ஸ்டோர் இருக்கு இல்லையா, அதுல போனா காவல் உதவின்னு வருவாங்க. அது வந்து ஜஸ்ட் இன்ஸ்டால் பட்டன் கிளிக் பண்ணியாலே அது வந்துடும். அதுக்கு வந்து நம்ம டீடைல்ஸ் கேட்பாங்க, பர்சனல் டீடைல்ஸ், அது எல்லாமே அந்த ரெண்டு எமர்ஜென்சி கான்டாக்ட்ஸ் இதெல்லாமே இருக்கும். இதெல்லாமே நீங்க என்டர் பண்ணினா அது வந்து டவுன்லோட் ஆகிடும், அதை வெரிஃபை பண்ணி டவுன்லோட் ஆகிடும். இதுல முக்கியமான யூஸ் என்னன்னா ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப தனியே பில் இருக்கிறவங்க இல்லைன்னா வந்து ஏதாவது இப்ப ஈவினிங் நைட் டைம்ல எல்லாம் லேடிஸ் எல்லாம் வேலைக்கு போயிட்டு வந்துடுவாங்க, அந்த மாதிரி ஆளுகளுக்கு வந்துட்டு இந்த ஆப் யூஸ் பண்ணியா, அதாவது இந்த சப்போஸ் ஏதாவது ப்ராப்ளம் வருது அவங்களுக்கு ஏதாவது இஷ்யூ வருதுன்னா அந்த ஆப்ல இந்த எமர்ஜென்சி பட்டன் வந்து கிளிக் பண்ணியா அவருக்கு 15 செகண்ட் வீடியோ வந்துட்டு கண்ட்ரோல் ரூமுக்கு வந்துடும். அது அது மூலமா தகவல் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடும், அவங்களுக்கு போலீஸ்ல உதவி கிடைக்கும். அது இல்லாமே ஒரு எஸ்எம்எஸ் அலர்ட் வந்துட்டு நம்ம எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணிருக்கோம் இல்லையா, அவங்களுக்கும் அது வந்து போயிடும். கண்ட்ரோல் ரூம் முன்னாடி சொல்ற மாதிரி அந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணி கண்ட்ரோல் ரூமுக்கு வந்துடும், அது கன்சர்ன் போலீஸ் ஸ்டேஷன் போய் உதவி வந்துடும். இது இல்லாமே இப்போ 100 இருக்காங்க, 112 இருக்காங்க, 100 அதே மாதிரி நிறைய நம்பர்ஸ் இருக்குது, எமர்ஜென்சி நம்பர்ஸ், ஃபயர் சர்வீஸ், ஆம்புலன்ஸ் சர்வீஸ் இதெல்லாம் இருக்குது. ஆனா இதுல என்ன ஒரு அட்வான்டேஜ்னா நம்ம 100 டயல் பண்ணியா லொகேஷன் வராது, ஜிபிஎஸ் லொகேஷன் வராது. பட் ஆனா இந்த காவல் உதவி ஆப் மூலமா டவுன்லோட் பண்ணியா கிளிக் பண்ணியா அந்த லொகேஷன் கூட வந்துடும். நெக்ஸ்ட் மொபைல் கம்ப்ளைண்ட் சிஸ்டம். இப்ப சொல்லி இல்லையா போதை பொருள் சம்பந்தம் ஆயிட்டு உங்களால என்ன பண்ணலாங்க, இந்த மொபைல் கம்ப்ளைண்ட் சிஸ்டத்துல நீங்க வந்து என்ன பண்ணுவோம்னா பக்கத்துல ஒருத்தர் வந்து கஞ்சா அடிச்சுட்டு இருக்காங்க, போதை பொருள் யூஸ் பண்ணிக்கலாம், பக்கத்து ஷோப்பில் வந்துட்டு யாராவது விற்கிறாங்கன்னா அந்த விஷயத்தை எல்லாமே உங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் டைப் பண்ணி அனுப்பலாம். அது இல்லாமே வீடியோ ஆடியோ என்ன வேணாலும் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பலாம். இதுல வந்துட்டு ஒரு ரிமைன் அனோனிமஸ் ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணியா உங்கள்ட்ட ஐடென்டிட்டி தெரியாது. மற்றபடி நிறைய சீனியர் சிட்டிசன், சைல்டு கேப்டன் நிறைய இருக்காங்க, ஆனா நம்பர் தெரியாது, அந்த நம்பர்கள் எல்லாம் இதுல வந்துடும். அது இல்லாமே கண்ட்ரோல் ரூம் ஒரு டிஸ்ட்ரிக்ட்லயே கண்ட்ரோல் ரூம் நம்பர் இருக்குது, அது நம்ம சைபர் கிரைம் கம்ப்ளைண்ட், அது வேணாலும் உங்களுக்கு வந்து கொடுத்துக்கலாம். அது இல்லாம உங்களுக்கு வந்து எஃப்ஐஆர் ஸ்டேட்டஸ், அந்த சிஎஸ்ஆர் ஸ்டேட்டஸ் இதெல்லாம் வந்து பாக்கலாம். அதே மாதிரி நிறைய யூட்டிலிட்டி இருக்குது, அதனால நீங்க வந்து இதெல்லாம் இது வந்து பயன்படுத்தலாம். இந்த 14 ஒரு 60 சர்வீஸ் இது வந்து ஷேக்கனாலே அந்த தகவல் வந்து கண்டு போயிடும். ஆனா இப்போ பண்ணுறது தேவைப்பட்டு சும்மா ஆக்டிவ் பண்ணிக்கலாம் வரவேற்பு முனைவர் முத்துசாமி காவல்துறை
தலைவர் வேலூர் செலவினர் அவர்களுக்கும் இந்த முந்தைய கல்வியை வேலூர் மாவட்டம் முதன்மை கல்வி அலுவலர் திரு முனுசாமி அவர்களுக்கும் மற்றும் கல்வித்துறை கலைஞர் நமது மாவட்ட ஆட்சித் தலைவர் திரு குமாரவேல் பாண்டியன் அவர்களுக்கும் மற்றும் சிறுதுறை கலைஞர் காவல்துறை தலைவர் வடக்கு மண்டலம் கண்ணன் சார் அவர்களுக்கும் இங்கு தலைமையுரை ஆற்றிய காவல் சட்டம் ஒழுங்கு கூடுதல் காவல்துறை இயக்குனர் சங்கர் சார் அவர்களுக்கும் இந்த காவல் உதவி செய்தியை பற்றி விழிப்புணர்வு செய்த மாநில காவல் தலைமை கட்டுப்பாட்டினுடைய காவல் கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் மற்றும் வேலூர் செலவத்தில் உள்ள அனைத்து காவல் கண்காணிப்பாளர்களுக்கும் இந்த இடத்தினை எங்களுக்கு சிறப்பாக ஏற்பாடு செய்து கொடுத்த சங்கீர் பள்ளிக்கூடத்தின் பாலாளர் மற்றும் முதல்வர் அவர்களுக்கும் இங்கு வந்திருக்கும் ஆய்வாளர்கள் துணை கண்காணிப்பாளர்கள் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர்கள் துணை காவல் கண்காணிப்பாளர்கள் மற்றும் காவல் ஆய்வினர்கள் மற்றும் பல்வேறு கல்வி கல்லூரி கல்வி